அன்புக்குரியவளே, இன்று அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேற்று தினம் நான் கூட மாதாவுக்கு உதவி செய்ய முடியுமா, அதாவது நான் ஜெபமால சொல்றது மூலமா தனிப்பட்ட முறையில் என்னால் கூட மாதாவுக்கு உதவி செய்ய முடியுமா என்ற ஒரு அழகான ஒரு தெளிவை நான் பெற்றிருக்கிறோம். இன்றைய நாளிலே 153 மணி இந்த ஜெபம் மாலை பற்றி நாம் சிந்தித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஜெபம் மாலையை நாம் இப்பொழுதெல்லாம் சொல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் திருவிளையத்தை நாம் படிக்கிறோம். ஜெபம் மாலையை ஒரு ரோஜா செடிக்கு ஒப்பிடலாம். எப்படி என்றால், முதலாவதாக ரோஜா செடியின் இலைகளை காணும்போது அந்த பச்சை நிறம் நம்முடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனவே இந்த மகிழ்ச்சியின் மறையுண்மை. இரண்டாவதாக, ரோஜா செடியில் உள்ள முள்கள், அந்த முட்கள் துக்க மறையுண்மையை குறிக்கிறது. மூன்றாவதாக, ரோஜா செடியிலே மொட்டுக்கள் வரும்போது ஒளியின் மறையுண்மைகள் வெளிப்படுகிறது. அந்த மொட்டுக்கள் மலரும் பொழுது மகிமை மறையுண்மைகள் பூக்களாக பூத்து குலுங்குவதை காண முடியும். எனவே இந்த ஜெபமாலையின் ரோஜா செடி மண்ணுலகை சார்ந்தது அல்ல, மாறாக விண்ணுலகை சார்ந்தது. எனவே இந்த விண்ணக ரோஜா செடியை நம்முடைய உள்ளம் என்னும் தோட்டத்திலே நட்டு வைப்போம். தினமும் நற்செயல் புரிந்து நீர் பாய்ச்சி விசுவாசம் என்னும் எருபோட்டு வளர்ப்போம். மனம் வீசும் அழகிய ரோஜாவாக வாழ்வோம். என்னை அன்புக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் ஒரு முறையாவது ஜெபமாலை சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அப்படி செஞ்சோன்னா நாம் ஒவ்வொரு நாளும் ஞானத்தில் வளர்கிறோம். இதன் மூலமாக நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சீர்படும். உள்ளத்திலே மனித மாண்பு பெருகும். நான் நடந்து செல்லும்போது வழிகாட்டும். படுத்து தூங்கும்போது இந்த ஜெபமால் நம்மை பாதுகாக்கும். நாம் விழித்து இருக்கிற பொழுது நம்மோடு உறவாடும். எப்போது நம்மோடு இருந்து நம்மை இறையரசின் மக்களாக மாற்றும். எனவே நம்ம கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஜெபமாலை. இந்த ஜெபமாலை கையில் எடுத்தோன்னா சாத்தான் நம்மை விட்டு ஓடுவான். அதனால் இந்த ஜெபமாலை ஜபிப்போம். அன்னையின் வழிநடத்தலோடு ஜெபமாலை மூலமாக நாம் வெற்றி பெறுவோம், பிறரை வெற்றி பெற செய்வோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாண்டவரை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது நாளிலே 153 மணி அந்த ஜெபமாலுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறீர்கள். எங்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழலை ஜெபமாலை அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி எங்கள் அன்னையின் வழியில் பயணிக்கக்கூடிய அந்த அன்னையும் ஆசிரியையும் தந்துடலும். அம்மா, ஜெபமாலை அன்னையே, ஜெபமாலை செய்யக்கூடிய பழக்கத்தை ஜெபமாலை மூலமாக உம்முடைய வழியில் பயணிக்கக்கூடிய அந்த அன்னையும் ஆசையும் தாங்கம்மா, எனக்காக பரிந்து பேசுங்கம்மா, ஜெபிக்கலாமா? இறை மக்களின் கூல விளக்கே, தினம் தினம் உம் புகழ் பாட வந்தோ. இறை மகனின் திருமகளே, தினம் தினமும் மை அழைப்போ, மனக்குறைகளை தீர்த்திடுவா. ஓம் ஏவு எமக்கருள்வாய், எங்களை காத்திடுவா. இறை மகனின் திருமகளே, அன்புக்குரியவளே, நேற்று தினம் நான் கூட மாதாவுக்கு உதவி செய்ய முடியுமா, ஜெபமாலை மூலமாக நாம் கூட மாதாவுக்கு உதவி செய்ய முடியுமா என்ற சிந்தனையில் நாம் சிந்தித்தோம். அந்த டாக் முடித்து வெளியே போகும்போது சகோதரத்தை வந்து காதில் வந்து கேட்டார், 153 மணி ஜெபமாலை சொன்னாதான் முழு ஜெபமாலையா அப்படின்னு கேட்டார். அந்த சந்தேகத்தை திருப்பி கேட்குறீங்களா? எனக்கும் அதே 53 மணி ஜெபமாலை சொல்கிறது எனக்கு வந்து டைம் போகுதில்ல, இல்லை எப்படி 153 மணி ஜெபமாலை எனக்கு சொல்கிறது? அது ரொம்ப சிம்பிள் பிரதர். இந்த காலத்தில் பிரதர்
எங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஜவமாலை எடுத்தாங்கன்னா அடிச்சு தாளித்து போயிடுவாங்க கிரகர கிரகரன்னு. என்ன நான் உன்னிப்பா கவனிச்சாலும் எனக்கு கேட்காது, அப்படி கேட்டாலும் அந்த மாதிரி அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடுவோமே. பிரதர் நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க? இது நீங்க சொல்றதுல வந்து உண்மை இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரதர் பந்தே தியானிப்பமாக பரலோகத்திற்கு நாம வச்சுக்கூட அருள் இந்த மாதிரியே வாழ்க்க அச்சுமதியா இப்படியே ஓடிட்டே இருக்கும். தியானிக்கிறதும் கிடையாது, ஆள் இருக்கான்னு பாக்குறது கிடையாது. இதை சொல்லிட்டு இருக்கும்போது பதில் சொல்றதுக்குள்ள போய் இன்னொரு வேலையை பார்த்துட்டு வந்து எல்லாம் உட்காருவாங்க. ஆமா ஆமா. இப்போ ஜெபம்னா என்னென்ன புரிஞ்சுக்கல, அவ்வளோதான். அதாவது பேசுதல், அதாவது பேசுதல் பல வகைப்படும். தாயும் பிள்ளையும் பேசி கொண்டால் அதுக்கு பேர் பாசம். ரெண்டு இளைஞர் இளம்பெண் பேசி கொண்டால் அதுக்கு பேர் காதல். கடவுளோடு நாம் பேசுவதற்கு பெயர் ஜெபம், அவ்வளோதான். அப்போ என் முன்னாடி கடவுள் அல்லது கடவுளுடைய அம்மா இருக்கிறார்கள். நான் பேசும்போது எப்படி பேசுவேன்? நிச்சயமாக எனக்கு ஒரு பெட்டிஷன் இருக்குது, நான் ஒரு தாசில்தார்கிட்ட பேசினா கூட எங்கள் ஊருக்கு தண்ணி வேணும் லைட் வேணும் இப்படி பேச மாட்டேன். ஐயா தண்ணி இல்லையா லைட் இல்லையா அப்படின்னு தானே பேசுவோம். அதே போலத்தான் கடவுளிடம் பேசுகிறேன் என்ற உணர்வு இருந்தால் நம் ஜபங்கள் வேகமாக ஓடாது, ஓடவே ஓடாது. நிறுத்தி நிதானமாக நான் என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுவேன். பல்லவத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிடும்போது எப்படி நான் அவசரப்பட்டு கூப்பிட முடியும்? எவ்வளவு மரியாதையாக பணிவா சங்கையோடு பக்தியோடு நான் அதை ஜெபிப்பேன். அப்போது இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் போட்டோம்னா ஓடும். நம்ம எல்லோரும் எந்திரிச்சு போயிட்டோம்னா அது என்ன செய்யும்? ஓடும். அதுக்கு இப்போ ஆள் இல்லை நிறுத்தணும்னு தெரியாது. அப்போ நமக்கு அந்த உணர்வு இருக்கிறதுனால என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு தெரிஞ்சு செய்யணும். கடவுளோடு பேசுகிறோம், நிதானமாக பேசணும். அடுத்து நீங்கள் சொன்னது போல் அது ஏன் முழிச்சுவமாலைன்னு சொன்னோம்னா அதில் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை ரகசியம், துக்கம், மகிமை, பழசில் 153. இப்போ அவர் என்ன பண்ணார், ஆண்டவருடைய பகிரங்க வாழ்க்கையும் திருத்தந்தை இரண்டாம் முறை சொன்னப்பர் ஒளியின் தேவரசமாக கொடுத்து ஒரு முழுமை பெறவில்லை, அதனால் நான் இதை கொடுக்குறேன்னு கொடுத்தார். அதான் முழு வாழ்க்கையை கொண்டு வர, அதனால தான் சொல்கிறோம் அந்த முழு சுற்று நாம் வந்தால் ஒரு முழுமையான ஜெபமாலையை முடிக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து 53 போதும் என்றது. அதாவது இப்போ என்ன சொல்லுது, ஒன்னையால் முடிவது 53வது சொல். இதை ஒரு ஒரு இடத்துல நான் பேசும்போது ஒரு பாட்டி வந்தது, நீ ஜெபமாலை பற்றி இவ்வளோ பேசிட்டு 53 நான் 23 ஜெபமாலை சொல்லுவேன்னு சொல்லிச்சு. கட்டாயம் இல்லை, இப்போ அவங்க உணர்ந்துட்டாங்க, கூடுதலாக சொல்கிறாங்க. முடியலையா 53வது 15 நிமிடங்கள் சொல்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆக கண்டிப்பாக 153 203 என்பதல்ல, மாதாவின் மேல் அன்பினால் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறோம் என்ற முயற்சியினால் எவ்வளவு முடியுமோ செய்வோம். அதில் மினிமம் என்பது என்னவென்றால் ஒரு 53வது நானும் என் குடும்பமும் சேர்ந்து சொல்வோம். அவசரப்பட்டு சொல்லவே மாட்டோம், நிறுத்தி நிதானமாக. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம், பேச முடிஞ்ச உடனே சிவமாரி சொல்லிட்டீங்களா, சொல்லியாச்சு. இப்போ யாரெல்லாம் உங்களுடைய மரணத்தை பற்றி நினைத்தீர்கள், நரகத்தை பற்றி நினைத்தீர்கள் என்றால் எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க, நாங்கள் நினைக்கலேங்கிறாங்க. ஆனால் ஒரு ஜெபமாலை சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ நம்ம ONSVN பாவங்களை மன்னியும் நரக நெருப்பின் காப்பாற்றுங்கிறத நான் நரகத்தை உணராமலே சொன்னோம்னா அது என்ன ஆகும்? இந்த பலன் குறைஞ்சி போகும் இல்லையா? நான் உணராமலே பேசுகிறேன். ரெண்டு, நான் ஒரு நாள் இறந்து போவேன், அப்போது மாதாவே எனக்கு உதவிக்கு வாங்க அப்படின்னு நான் உணராமலே சொன்னால் எப்படியோ. அதை போல் வாய் சொல்ல வேண்டும், மனம் சிந்திக்க வேண்டும், இயல்பாகவே அது ஒரு அருமையான ஜெபமாக முடியும். மீண்டும் லூயிஸ் மோன்ஃபோர்ட் தன்னுடைய அந்த ஜெபமாலை ரகசியம் புத்தகத்தில் சொன்ன ஒரு சம்பவம், அல்ஃபோன்ஸ் ரோட்ரிகஸ் புகழ்பெற்ற ஒரு புனிதர், அவர் ஜெபமாலை சொல்லும்போது ஒவ்வொரு பரலோக மந்திரம் அருள்நிறை மந்திரத்திற்கும் அவர் வாயிலிருந்து ரோஜா மலர்கள் போய் மாதா காலில் போய் விழுமா. அப்போ எப்படி பக்தியாக சொல்லியிருப்பாருன்னு பாருங்களேன். இப்போ அது பேரு ரோசரி, அதாவது ரோஜா என்ன ரோஜா மலர்கள் ஜபங்கள் அருள்நிறை பரலோக மந்திரங்கள் அடங்கிய. அப்போது நான் அந்த பூவை அழகான பூவாக பறித்து மாதாவின் பாதத்தில் வைத்து கடவுளுக்கு மாதாவின் வழியாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன். அப்போது அந்த ரோஜாவை நான் எரியக்கூடாது, மரியாதை இல்லாமல் போடக்கூடாது. ரோஜா பூவை எப்படி ஒரு அரசன் அரசியின் காணிக்கையாக கொடுப்போமோ அதை போல. அப்போ ஒரு புனிதர் சொல்லும்போது ஒவ்வொரு ரோஜா மலர்கள் அவர் வாயிலிருந்து புறப்பட்டு போயிருக்கின்றன என்றால் நானும் அந்த அளவுக்கு போகவில்லை என்றாலும் முயற்சியாவது எடுக்கணும்ல. அப்போது நம்முடைய ஜெபமாலைகளின் எண்ணிக்கை அல்ல,
தரங்கள் தான் அந்த ஜெபமாலையை மாதாவுக்கு ஆண்டவருக்கும் பிடித்த மாலையாக மாற்றும். நமக்கு நேரமின்மை என்பது கடவுளுக்கு தெரியும், அல்லது இப்போது நேரம் கொடுக்க முடியும், நேரம் கிடைக்கும் போது நிறைய சொல்வோம், கிடைக்காத போது 53 நிதானமாக மாதாவுக்கும் ஆண்டவருக்கும் காணிக்கையாக நாம் வைப்போம். நிச்சயமாக நம்ம எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைத்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஜெபமாலையை நம்ம வந்து மனசார அந்த அர்த்தத்தை உணர்ந்து நம்ம சொன்னோன்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கும் வரும் என்பதே இங்கே நாளில் நாம் தெள்ள தெளிவாக நாம் சிந்தித்து தியானித்திருக்கிறோம். ஜெபமாலை பெயர் எடுத்து குடும்பமாக உட்காந்து அட்லீஸ்ட் 53 மணி அந்த ஜெபமாலை சொல்வோம். முடிஞ்சால் நம்ம வந்து பிரயாணம் செய்கிறப்ப நடக்கிறப்ப எங்கே சென்றாலுமே ஜெபமாலை பெயர் எடுத்து முழு ஜெபமாலை சொல்ல முயற்சிப்போம். முடியாதவங்க அட்லீஸ்ட் 53 மணி ஜெபமாலை சொல்ல நாம் முயற்சி செய்வோம். அனைவருக்கும் நன்றி.